இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் பொடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொதுவாக இப்படி தான் வருங்க. பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் பானையில் கட்டுவோம் இல்லைங்களா, அதிலிருந்து தான் வாங்கணுங்க. அந்த வாங்கினோன்னா மேலே இருக்கிற தலையை வெட்டிட்டு எடுத்தோன்னா இது மாதிரி காம் வேர் வேறாக இருக்கும். இந்த வேரெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணோன்னா இவ்வளோக்கு மேலே வேஸ்ட் போகுங்க. இப்படி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவணுங்க. மண் போக அலசிட்டு இது மாதிரி சின்ன சின்ன வில்லையாக நறுக்கி காய வச்சுக்கணும். நல்ல வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நான் இதை மிக்சியில் போட போகிறேன். இது எவ்வளோ தூரம் அரைக்குன்றதில்ல, ஆனால் மிஷினில் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்ல ஃபைன் பவுடராக வரும். இதுவும் வருஷத்துக்கு வச்சுக்கலாம், பூச்சி வராது. இந்த தடவை விளைஞ்ச புது மஞ்சள், தை மாதம் விளைஞ்ச புது மஞ்சள் வாங்கினீங்கன்னா அடுத்த தடவை தை மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. தைக்கு தை தான் மஞ்சளோட சீசனே. நம்ம பொங்கல் வரும்போது தான் சீசன் வரும், அதே மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சமயத்தில் வாங்கினீங்கன்னா விலையும் கம்மியாக இருக்கும். பாருங்க, இயற்கை முறையில் கெமிக்கல் கலக்காத சுத்தமான சுவையான மஞ்சள் தூள் ரெடி ஆயிடுச்சு. மனம் இப்பவுமே தூக்குதுங்க, எல்லாம் நல்ல மனமாக இருக்குதுங்க, ஹாலே மனம் கலப்புதுங்க. நீங்களும் செஞ்சு பயன்படுத்திக்கோங்க.